அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் வரைந்தவர் திண்டுக்கல் சுவாமி சரவண ஆனந்தா அவர்கள். தலைப்பு 88 உபரச வீதியின் பரம் அபரம். அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 175-176. உபரச வீதியின் உபயமும் பரமும் அபரமுமாகிய அருட்பெருஞ்சோதி. உரை விளக்கம். ரசவாதம் கீழான உலோகத்தை பொன்னாக ஆக்குவது என்ப, இது சித்த மார்க்கத்தில் உள்ளதாம். பரிச வீதி, பரிசன வீதி என்பது தீண்டுவதால் அல்லது தொடுவதால் பொன்னாக மாற்றுவது எனப்படும். இவைகளை பற்றி நம் வள்ளல் குறித்துள்ள விளக்கம் அருட்பாவில் காணலாம். அது இரு பிரிவு கொண்டு ரசவாதம், உப ரசவாதமாம். இவை ஒவ்வொன்றிலும் 7 வகை உண்டனவும் அறியலாகின்றன. இவ்வாத சித்தியின் பொருட்டு எத்தனையோ மக்கள் எவ்வளவோ பாடுபட்டும் ஏதோ ஓரளவு சித்திக்கப் பெற்றும் பெறாமலும் காலமும் பொருளும் வீணாக்கிவிட்டு ஒழிகின்றார்கள். இதனால் இம்முயற்சி செய்வது அறியாமையா பயனற்றதா என்றால் அப்படியல்ல. தயவோடு கூடிய சுத்த சத்விசாரத்தால் அகப்பதியோடு பொருந்தி நிற்போர்க்கு திருவருட்சேற்பால் இச்சுவர்ண சித்தி இயல்பாகவே ஏற்படுவதாய் இருக்கின்றதாம். இவர்களுக்கே இந்த ரசவாதம் உபரசவாதம் முழுமையாய் சித்திப்பது. இவர்கள் இதனை எளிதில் செய்ய முடியும். ஆனால் இதில் அவர்களுக்கு சிறிதும் இச்சையும் இல்லை, லட்சியமும் இல்லையாம். பற்றற்றார் இட்ட மலம் பட்ட இடமெல்லாம் பொன்னாம் என்பர். இது உண்மையே. நமது அருட்பெருஞ்சோதியே உண்மையில் மாற்றறியாத பசும்பொன்னாய் இருப்பதோடு அதனை தீண்டாமல் தீண்டி, அதாவது அருளால் அதுவாக நிற்போரையும் வேதித்து தன்மயமாக ஆக்கிவிடுகின்றதாம். ஆதியுமாயரணாய் உடல் உள் நின்ற வேதியுமாய் விரிந்தார்ந்திருந்தான் அருட்ஜோதியுமாய் சுருங்காததோ தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. திருமந்திரம். இதில் குறிக்கப்பட்ட உடல் உள் நின்ற வேதி என்பது அருட்ஜோதியே, அது நம் அருட்பெரும் ஜோதியே என்பது தெளிவு. இந்த உடல் உள் நிற்கும் வேதியின் செயலால் அசுத்த அனித்திய உடலே பொன்மேனியாய் சுத்த நித்திய நிலை பெற்று நிலவுதல் ஒன்றே உயர் சிறப்பு கொண்டதாம். இதுவே பர நிலையாக பகரப்படுவது. மற்ற அவ் அகமிருந்து வெளியுலகில் பொன் செய்து காட்டுதல் தாழ்வான அபர நிலையாகும். இங்கு உபரச வீதி என குறிக்கப்படுவது உப என்பதன் உ பிளஸ் கி பிளஸ் அ, அதாவது அகர உகரத்தால் சூழப்பட்டு சில நடுவு நின்றொழில் பகரமை கடவுள் ஜோதி நிலையை சுட்டுவதாம். இதனையே உபநயனம், உபதேசம், உபவாசம் ஏற்கும் பொருளாய்க் கொள்ளலாம். இதுவன்றி உப என்பதற்கு வேறான துணையான பகுதி பொருளாக கொள்ளுதல் சிறக்காது. எனவே உபரச வீதி நம் அகமுரு ஜோதியேயாம். இஜோதியின் இருநிலை உண்மை சுட்ட வந்ததே உபயம் என்ற சொல். உபயம் என்றால் இரண்டு என்ற பொருள். உபரச வேதியின் உபயம் பரம் அபரமாக வெளிப்பட்டு விளங்குவது நம் அருட்பெருஞ்சோதியே என தெளிவுறக் காட்டுவன இவ்வடிகள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.